டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நவ் வி ஆர் கோயிங் டு சி தி ஐஇபிஎஸ்சி நேம் ஆஃப் ஹேலஜன் காமோண்ட்ஸ் அண்ட் ஈத்தஸ் ஹேலஜன் காம்போண்ட் அப்படிங்கிறது என்னது ஒரு ஹைட்ரோ கார்பனில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கு பதிலாக ஹேலஜன் ஆட்டம்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால கிடைக்கிறது தான் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் எதெல்லாம் ஹேலஜன் காம்போண்ட்ஸ் பொதுவாக ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் ஹேலஜன்ஸ் வந்து எக்ஸுங்கிற இடத்துல குறிப்போம் எக்ஸுங்கிறது எஃப் சிஎல் பிஆர்ஐ ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடின் இருக்கலாம் இதில் ஃப்ளோரின் ஹைலி ரியாக்டிவ்ங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிக் கமர்ஸ்லாம் இருக்குன்னா குளோரின் புரோமின் அயோடின் இருக்கும் இப்போ ஒரு அல்கேன் எடுத்துருக்குறோம் சிஹெச் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு அல்கேன் மீதேன் இதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு குளோரின் இருக்குது அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஎல் இதுக்கு காமன் நேம் எப்படி பண்ணுறது மீத்தேனில் ஹைரோஜன் போயிட்டால் இந்த அல்கால் குரூப் என்னது மெத்தில் அப்போ மெத்தில் போட்டுக்கணும் குளோரின் இருக்கனால குளோரைடு மெத்தில் குளோரைடு ஐஇபிஎஸ்எம் எப்படி வைக்கிறது அப்படின்னா எத்தனை கார்பன் இருக்குது ஒரு கார்பன் இருக்குது அப்போ என்ன ஒரு மீத்தேன் என்ன ஹைலஜன் சேர்ந்துருக்கு குளோரின் சேர்ந்துருக்கனால குளோரோ மீத்தேன் அப்படின்னு சொல்லணும் இப்போ இதே மாதிரி அடுத்த ஹைட்ரோ கார்பன் அடுத்த அல்கேன் எடுத்துக்கிறப்பறம் இ எடுத்துக்கிற எடுத்துக்கிறப்பறம் சிஹெச் த்ரீ சிஎஸ் த்ரீ இதில் ஒரு ஹைரதின் எடுத்துவிட்டோம் சிஎஸ் த்ரீ சிஹெச் டூ சிஎல் மெத்தில் எத்தில் ரெண்டு காரணம் தானே வரும் எத்தில் குளோரின் இருக்கனால குளோரைடு அப்போ இதனுடைய நேம் வந்து எத்தில் குளோரைடு ஐஇ நேம் வந்து ரெண்டு கார்பன் இருக்கானாலும் ஈத்தேன் என்ன குரூப் சேர்ந்திருக்கு குளோரின் சேர்ந்துருக்கு அதை என்ன செய்யணும் குளோரோ அந்த ஓ சேர்க்கணும் குளோரோ ஈத்தேன் நெக்ஸ்ட்டு புறப்பெண் என்ன ஃபார்மில் வரும் சிஎஸ் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இதில் சிஎஸ்சில் ஒரு ஹச் இருக்க இடத்துல ஒரு பிஆர் சேர்த்துருக்குறோம் காமன் நேம் எப்படி சொல்கிறது ஸ்டெயிட் என்ன சொல்லியிருக்கோம் என் சொல்லியிருக்கோம் ஸோ என் மூணு கார்பன் இருக்குனால என்ன வரும் ப்ரொப்பைல் புரோமீன் இருக்கனால புரோமைடு என் ப்ரொப்பைல் புரோமைடு நேம் என்ன வரும் என்ன ஹேலஜன் சேர்ந்துருக்கு புரோமின் சேர்ந்துருக்கு அப்போ புரோமோ எத்தனை கார்பன் இருக்குது ஒன் டூ த்ரீ மூணு கார்பன் இருக்குது மூணு கார்பன் தான் என்ன வரும் ப்ரொபேன் இப்போ புரோமோ புரோப்பேன் இந்த புரோமீன் வந்து எந்த இடத்துல சேர்ந்திருக்கு ஒன் டூ த்ரீ ஃபஸ்ட்டு கார்பனில் சேர்ந்திருக்கு ரிவர்ஸ் ரெண்டு பார்த்தோன்னா ஒரு ஒன் டூ த்ரீ தேர்டில் நம்ம எதை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கார்பன் தான் எடுத்துக்கணும் ஸோ ஒன் புரோமோ ப்ரொப்பைன் அடுத்தது இதே புரொப்பைனில் சிஎஸ் த்ரீ சிஹெச் டூ சிஹஸ் த்ரீ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைரஜனுக்கு பதிலாக ஒரு புரோமீன் சேர்ந்துருக்கு ஒரு கார்பன் ரெண்டு மெத்தில் குரூப் இருந்தேன்னா சொல்லுவோம் ஐசோன்னு சொல்லுவோம் மூணு கார்பன் இருக்கனால ப்ரொப்பைல் இப்போ ஐசோ புரோப்பைன் புரோமைடு ஐஏபிஎஸ் நேமிங் என்ன வரும் ஒன் டூ த்ரீ மூணு கார்பன் புரோபேன் இந்த புரோபைன்ல செகண்ட் பிளேஸ்ல என்ன சேர்ந்திருக்கு புரோமைன் சேர்ந்திருக்கனால டூ புரோமோ புரோபைன் தென் பியூட்டைன் எடுத்துக்கலாம் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ த்ரீ இது வந்து பியூடைன் இதில் ஒரு ஹைரஜனை எடுத்துகிட்டு அதுக்கு பல அயோடின் போடுறோம் வச்சுக்கிறோம் இப்போ இந்த நான் எத்தனை கார்பன் இருக்குது நாலு கார்பன் நாலு கார்பன் எப்படி இருக்குது ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லணும் என் எத்தனை கார்பன் இருக்குது நாலு கார்பன் இருக்குது அப்போ பியூட்டைல் அயோடின் இருக்கனால அயோடைடு என் பியூட்டைன் அயோடைடு ஐஇ பிளேஸ் எப்படி இருக்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன சேர்ந்திருக்க அயோடீன் சேர்ந்திருக்கனால ஒன் ஃபஸ்ட் பிளேஸில் சேர்ந்திருக்கனால அயோடீன் சேர்ந்திருக்கனால அயோடோ நாலு கார்பன் இருக்கனால பியூட்டேன் ஒன் அயோடோ பியூட்டேன் சரி இப்படி ஒரு காமன் இருக்க தான் வச்சுக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ நாலு கார்பன் இருக்குது செகண்ட் ப்ளேஸில் என்ன இருக்குது ரெண்டு குளோரின் இருக்குது இப்போ செகண்ட் ப்ளேஸ்லேயே ரெண்டு குளோரின் இருக்கனால டூ டூ எத்தனை குளோரின் இருக்குது ரெண்டு குளோரின் இருக்கனால டை குளோரோ எத்தனை கார்பன் இருக்குது நாலு கார்பன் இருக்குது நாலு கார்பன் இருக்கனால பியூட்டேன் டூ டூ டை குளோரோ பியூட்டேன் அப்படின்னு வரும் எப்படி எடுத்துக்கலாம் இதிலே ரெண்டு குளோரின் இருக்குது ஆனால் எந்த பிளேஸில் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் செகண்ட் ப்ளேஸில் இருக்குது தேர்ட் பிளேஸில் இருக்குது குளோரின் அப்போ என்ன செய்யணும் டூ கமா த்ரீ டை குளோரோ பியூட்டேன் அப்போ அந்த நேமிங்கெலாம் எப்படி பண்ணுறோம்னா இந்த பேரண்ட் தாய் சேர்மன்னு சொல்லுவோம் பேரண்ட் காமோன்றோடைய நேம் வந்து பின்னாடி இருக்கணும் இந்த பதிலிகள் சப்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன குரூப் இருக்குன்னு பார்க்கணும் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ பிளேஸ் சொல்லணும் குரூப் இருந்தால் அந்த குரூப் வந்து குளோரோ புரோமோ அயோடோ அப்படி சொல்லணும் ரெண்டு மோர் தேன் ஒன் குரூப் இருந்தால் ரெண்டு இருந்தால் டை குளோரோ மூணு இருந்தால் ட்ரை குளோரோ அப்படி சொல்லணும் இந்த ரெண்டு குளோரின் எந்த பிளேஸில் சேர்ந்துருக்கு ஒரு குளோரின் செகண்ட்லேயே ஒரு குளோரின் தேர்ட்லேயே சேர்ந்துருக்குனா டூ த்ரீ குளோரோ பியூட்டேன் இந்த கேஸில் ரெண்டு குளரிமே செகண்ட் பிளேஸில் நான் சொல்லணும் டூ டூ குளோரோ பியூட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இதென்னா சொல்லலாம் காமன் நேம் வந்து ஐசோ பியூட்டைல் குளோரைடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏன்னா காமன் நேமுக்கு எல்லா கார்பனையும் எண்ணிடுவோம் நாலு கார்பன் இருக்கனால அது பியூடைல் குளோரைடு இந்த குரூப்னு என்ன சொல்லுவோம் ஐசோ ஸோ ஐசோ பியூட்டைல் குளோரைடு ஐஇபிஎஸ் நேமிக்கு இந்த ஸ்டெயிட் செயின் மட்டும் தான் பார்க்கணும் பிரான்ஞ்சஸ் வந்து சப்ஸ்டிடியூண்ட்டாக எடுத்துக்கணும் இப்போ மூணு கார்பன் இருக்கா வரும் புரொப்பைன் அப்படின்னு வரும் ஸோ பேரண்ட் காம்பவுண்ட் வந்து புரோப்பைன் அதில் என்னென்ன குரூப் சேர்ந்துருக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் குளோரின் சேர்ந்துருக்கு செகண்ட் பிளேஸில் வந்து மெத்தில் குரூப் சேர்ந்துருக்கு இந்த குளோரின் அப்படிங்கிறதுல அல்பேட்டிக்கில் ஆர்டரில் சி வரும் மெத்தில் அப்படிங்கிறது எம் வரும் அதனால் ஃபஸ்ட்டு குளோரினை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னால் மெத்தில் சொல்லணும் அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் குளோரின் இருக்கிறதுனால ஒன் குளோரோ செகண்ட் பிளேஸில் மெத்தில் இருக்கனால டூ மெத்தில் ஒன் குளோரோ டூ மெத்தில் ப்ரோப்பேன் இது என்ன சொன்னால் செகண்டரி பியூட்டைல் குளோரைடு இது ஃபங்க்ஷன் குரூப் இந்த கார்டோட சேர்ந்திருக்கு இந்த கார்ன் வந்து ரெண்டு ஆள்கேல் குரூப் சேர்ந்திருக்கனால நான் சொன்னால் செகண்டரின்னு சொல்லுவோம் தமிழில் ஈரணைய பியூட்டைன் குளோரைடு செகண்டரி பியூடைல் குளோரைடு ஈரணைய பியூட்டைல் குளோரைடு இதில் நம்பரிங் பண்ணும்போது குளோரின் எந்த இடத்துல இருக்குது செகண்ட் ப்ளேஸில் இருக்கனால டூ குளோரோ பியூட்டைன் அப்படின்னு சரி டெர்ஷரி பியூட்டியல் குளோரைடு எடுக்க போகிறோம் டெர்ஷரி பியூட்டியல் குளரைடு மூவினிய பியூட்டியல் குளோரைடு அப்படிங்கிறது என்னது ஒரு கார்பனை சுற்றி மூணு அல்கைல் குறிப்பு இருந்தால் என்ன சொல்லணும் டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டெர்ஷரி பியூட்டை குளோரைடு இதில் இப்படி பார்த்திங்கன்னா எத்தனை கார்பன் வருது ரெண்டு கார்பன் வரும் இப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் வருது மூணு ஒன் டூ த்ரீ மூணு கார்பன் வரும் லாங் செயின் ரூல் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த பேரண்ட் செயினில் வந்து நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் இதில் எத்தனை வருது ரெண்டு வருது எத்தனை வருது மூணு வருது ஸோ இதை நான் மெயின் செயனை எடுத்துக்கணும் இது ஃபஸ்ட்டு கார்பன் இது செகண்டு இது தேர்டு அப்போ புரோப்பேன் புரோப்பைனில் செகண்ட் பிளேஸில் என்ன குரூப் இருக்குது குளோரின் இருக்குது அதே செகண்ட் ப்ளேஸில் மெத்தில் இருக்குது அப்போ செகண்டில் குளோரின் இருக்கிறதுனால டூ குளோரோ செகண்ட் பிளேஸ்லே மெத்தில் குரூப் இருக்குதுனால டூ மெத்தில் மூணு கார்பன் இருக்கறனால புரோப்பேன் அப்போ டூ குளோரோ டூ மெத்தில் புரோப்பேன் இப்போ நம்ம அந்த குளோரின் வர இடத்துல போகிறோம் புரோமின் வந்தால் புரோமோ போட்டுக்கணும் அயோடின் வந்தால் அயோடோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் இது வந்து நியோ அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கார்பனை சுற்றி நாலுமே கார்பன் குரூப் இருந்ததுன்னா அதை நியோன்னு சொல்லணும் இந்த கார்பன் சுற்றி ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு குரூப்புமே கார்பன் குரூப்பாக இருக்கிறதுனால நியோ மொத்தத்தனை கார்பன் இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு கார்பன் இருக்கனால பென்டேன் அப்போ என்ன சொல்லணும் நியோ பென்டைல் நியோ பென்டைல் குளோரின் இருக்கனால குளோரைடு சப்போஸ் அந்த இடத்துல புரோமின் தான் நம்ம புரோமின் போடுவோம் நியோ பென்டைல் குளோரைடு இதில் எத்தனை கார் மூணு கார்பன் இருக்கணும் நான் சொல்லணும் புரோப்பைன் பேராண்டு கார்மன்றும் வந்து புரோப்பைன் என்னென்ன குரூப் சேர்ந்துருக்கு ஃபஸ்ட்டில் குளோரின் சேர்ந்துருக்கு செகண்ட் ப்ளேஸில் ரெண்டு மெத்தில் குரூப் சேர்ந்துருக்கனால ஒன் குளோரோ ஃபஸ்ட்டு ஏன் ஒன் குளோரோ போடுறோம் நம்பர் ஒன்றுங்கிறதுனால கிடையாது குளோரின் அப்படிங்கிறது வந்து அல்பட்டிக் லாட்டரில் சி வர்றதுனால ஃபஸ்ட்டு அதை போகணும் ஒன் குளோரோ செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது ரெண்டு மெத்தில் குரூப் இருக்குது ஸோ டூ டூ ரெண்டு மெத்தில் குரூப் எந்த பிளேஸில் சேர்ந்துருக்கு ரெண்டுமே செகண்ட் ப்ளேஸில் சேர்ந்துருக்கனால டூ டூ டைமெத்தில் அப்போ ஒன் குளோரோ டூ டூ டை மெத்தில் புரோப்பைன் நான் ஆல்கஹால் படத்தில் சொன்ன மாதிரி இங்கேயும் இந்த ஐயுபிஎஸ்சி நேமிங் வச்சே வந்து ஒரு காமௌண்ட் வந்து பிரைமரியாக செகண்டரியா டெர்ஷரியாங்கிட்ட கண்டுபிடிச்சிருந்தான் ஆல்கஹாலுக்கு சொன்ன மாதிரி அதே மெத்தட் தான் இருக்கும் ஒன் குளோரோ அப்படின்னு வந்தாலே என்னென்னா அது வந்து பிரைமரி இந்த ஒன் குளோரோ தவிர்த்து மற்ற இடங்களில் டூ குளோரோ த்ரீ குளோரோ அப்படின்லாம் வந்ததுன்னா செகண்டரி ஒரே கார்பனில் அல்கெல் குரூப் இருந்து குளோரின் குரூப்பும் ஹெலஜன் குரூப் இருந்தால் என்ன சொல்லணும் அது வந்து டெர்ஷரி அப்படின்னு சொல்லணும் இதில் பாருங்கள் ஒன் ப்ரோமோ புரோப்பேன் அப்படின்னு இருக்கும் அப்போ இது வந்து பிரைமரி இதில் என்ன இருக்குது டூ ப்ரோமோ ப்ரோபின் செகண்டரி இப்போ ஏற்கனவே ப்ரைமரி குரூப்னால் சொல்லியிருக்கோம் ஆல்கஹாலுக்கு சிஹெச் டூ ஓக்ச்சின மாதிரி இங்கே இருக்குன்னா சிஹெச் டூ பிஆர் இருக்கும் செகண்டரினா சிஹெச் பிஆர் இருக்கும் அந்த நேமில் என்ன வரும் டூ ப்ரோமோன்னு வரும் இங்கே பாருங்கள் சிஹெச் டூ ஐ வருது அப்போ பிரைமரி நேமிங்கில் பாருங்கன்னா வந்திருக்கும் ஒன் அயோடோ அப்படின்னு வந்திருக்கும் அடுத்து இங்கே சிஹெச் டூ சிஎல் இருக்குது அப்புறம் நான் அது பிரைமரி நேமிங்கில் பாருங்கன்னா வந்திருக்கும் ஒன் குளோரோன்னு வந்திருக்கும் இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு கம்பேரிசன் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது ஒன் குளோரோ டூ மெத்தியில் இங்கே டூ குளோரோ டூ மெத்தில் ஒரே கார்பனில் ஃபங்க்ஷன் குரூப் அல்கெல் குரூப் ரெண்டும் சேர்ந்துருந்தால் அது வந்து டெர்ஷரியாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு குளோரின் ஒரு அல்கெல் குரூப் இருக்குது ஆனால் எப்படி இருக்குது வேறு வேறு ப்ளேஸில் இருக்குது ஆனால் ஒன் குளோரோ அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன சொல்லிடலாம் பிரைமரி அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இது வந்து பிரைமரி இங்கே டூ குளோரோ அப்படின்னு வந்ததுனால இது என்ன சீக்சீஎல்னு இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் டூ குளோரோன்றதுனால செகண்டரி இங்கே என்ன சொல்லியிருக்கோம் ஒரே கார்பனில் என்ன வந்திருக்கு குளோரோவும் வந்திருக்கு மெத்தில் குரூப் வந்திருக்கு அப்படினாது டெர்ஷரி இங்கே சிஎஸ்டூ சிஎல் வந்துருச்சு அப்போ வரும் அவரும் ஒன் குளோரோன்னு வந்திருக்கு அப்போ வரும் பிரைமரின்னு வந்துருப்போம் அப்போ சிஎஸ்டூ சிஎலை பார்த்து கண்டுபிடிக்கலாம் அந்த ஒன் குளோரோ அப்படிங்கிற நேமிங் பார்த்தும் கண்டுபிடிக்கலாம் பிரைமரியா செகண்ட்ரியா டெர்ஷரியா அப்படின்னா தேங்க் யூ